பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் எனப்படும் இஸ்லாமிய கலிபட் இயக்க தலைவனான அல் பக்தாதியை அமெரிக்க ராணுவம் ஒரு வழியாக தீர்த்து கட்டியிருக்கிறது நாயை போல முனங்கி கொண்டு அழுது அரற்றிக்கொண்டு தன்னுடைய உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்து நாயை போல செத்தான் அல் பக்தாதி என தனது பாணியில் இஸ்லாமிய கொலைகார பயங்கரவாதியான அல் பக்தாதியின் இறப்பை உலகுக்கு அறிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் உலகம் இதுவரையில் இது போன்றதொரு கொலைகார காட்டுமுராண்டி கூட்டத்தை கண்டதில்லை என்கிற வகையில் மிக கொடூரமானதொரு கொலைகார இஸ்லாமிய மத அடிப்படைவாத கும்பலாக இருந்தது ஐஎஸ்ஐஎஸ் இன்னொரு இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கமான பின் லேடனின் அல் கூட கூட ஐஎஸ்ஐஎஸ் அளவிற்கு கொலைகளை செய்யவில்லை என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு அப்பாவி ஈராக்கிய குர்தீஸ் மற்றும் சிறிய ஆண் பெண்களை இரக்கமில்லாமல் கொன்ற இயக்கம் அது குழந்தைகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை காவிர்கள் என்றறியப்பட்ட யாசிதி போன்ற சிறு இனக்குழுக்கள் மிக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள் அந்த இனத்துப் பெண்களை அவர்கள் பத்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றாலும் கூட பொதுவில் ஏலம் விட்டு விற்பனை செய்தார்கள் கற்பழித்தார்கள் உடலை ஊரமாக்கினார்கள் எரித்து கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்றார்கள் இதனையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம் அத்தனையும் இஸ்லாமின் பெயரால் அல்லாவின் பெயரால் செய்யப்பட்ட கொடூரங்கள் என்பதனை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் முஸ்லிம்கள் அல்லாத காபிர்களை எப்படி நடத்த வேண்டும் என குரானில் சொன்னாரோ அதனையே தாங்கள் செய்வதாகச் சொன்னது ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ் அல்லாவின் சரியா சட்டங்கள் இருக்கும் பூலோக சுவனத்தில் வாழ ஆசைப்பட்ட மூளை செலவை செய்யப்பட்ட ஐரோப்பிய அமெரிக்க இளைஞர்கள் இளைஞர்கள் ஐஎஸ்ஐஎஸ் ஆட்சி புரியும் இடத்தில் வந்து குவிந்தார்கள் ஏறக்குறைய சொர்க்க பூமியான ஐரோப்பிய நாடுகளை விட்டு வறண்ட பாலைவனத்து ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் வாழ ஆசைப்பட்ட அவர்களின் கனவு அங்கு நிகழ்ந்த கொடூரங்களை கண்டதும் கரைந்து போயிற்று இருந்தாலும் ஆரம்பத்தில் கணக்கில்லாமல் கிடைத்த பெண்களை அனுபவிக்கவும் வரைமுறையற்ற கொலைகள் புரியவும் கிடைத்த வாய்ப்பினால் அடைந்த பலர் அவர்களின் பாஸ்போர்ட்டுகளை தீயிட்டு கொளுத்தினார்கள் அல்லாவின் பூலோக சுவனத்தில் வசிக்க ஆசைப்பட்டு வந்த இளம் முஸ்லிம் பெண்கள் அங்கிருந்த முஸ்லிம்களுக்கு பாலியல் அடிமையானார்கள் அல்லாவின் சரியா சுவனத்தின் பயங்கரத்தை உணர்ந்த பலர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றாலும் அவர்களால் இயலாமல் அங்கேயே செத்து மடிந்தார்கள் ஏழாம் நூற்றாண்டு சட்டங்கள் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் செல்லுபடியாகும் என்று நினைத்த அவர்களின் மூடத்தனம் அவர்களை அழிவுக்கு ஈட்டுச் சென்றது ஐஎஸ் ஐஎஸ் இயக்கம் அரேபிய நாடுகளில் ஆரம்பித்த அரேபிய வசந்தத்தை தொடர்ந்து உருவானதொரு இயக்கம் முதலில் துனிசியாவில் ஆரம்பித்த அரேபிய வசந்தம் அங்கிருந்த ஆட்சியாளர்களை ஒழித்து கட்டிவிட்டு அருகில் இருந்த லிபியாவிற்கு பரவியது லிபியாவை ஆண்ட கர்னல் கடாபியை கொன்றுவிட்டு எகிப்திற்கு சென்றது எகிப்தை ஆண்ட ராணுவ சர்வாதிகாரி முபாரக்கை பதவி இறக்கிவிட்டு அடுத்து செய்வது அறியாது நின்ற ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் சிரியாவிற்குள் நுழைந்தது ஏனென்றால் சிரியாவும் ஒரு சர்வாதிகாரியான பஷார் அல் ஆசாத் கட்டுப்பாட்டில் இருந்த நாடு இஸ்லாமின் ஒரு சன்னி பிரிவான அல்லா முஸ்லிம்கள் பேர்வாரியாக வாழும் நாடு என்றாலும் ஐஎஸ்ஐஎஸ் பொறுத்தவரை அது ஒரு பிரிவு எனவே சிரியாவின் மீது தாக்குதல் தொடுத்து மிக விரைவிலேயே ஒரு பெரும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது தொடர்ந்து நடந்த பயங்கரங்களை உலக அறியும் ஒரு வகையில் ஐஎஸ்ஐஎஸ் ஒரு அமெரிக்க உருவாக்கம் எனலாம் ஈராக்கில் சதாம் ஹுசேனை விரட்டிய பிறகு அங்கு ஆட்சியாளராக இருந்த அமெரிக்கரான பால் பிரம்மர் ஈராக்கிய ராணுவத்தை கலைக்கும் பெரும் முட்டாள்தனத்தை செய்தார் ஈராக்கில் பெருவாரியான குடிமக்கள் ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர்கள் சதாம் உசேனும் அவரது ராணுவத்தின் பெருவாரியானவர்களும் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் வேலையற்ற இராணுவத்தினர் மெல்ல மெல்ல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடத் துவங்கினார்கள் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்திற்கு தேவையான ராணுவ தளவாடங்களை ஈராக்கில் இருந்து கொள்ளையடித்த அவர்களுக்கு முன்னாள் ஈராக்கிய இராணுவ அதிகாரிகள் உதவி செய்தார்கள் அவர்களுக்கு ஆயுத பயிற்சியும் அளித்தார்கள் இவர்களை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த அமெரிக்க ஜனாதிபதியான ஒபாமாவும் ஹிலாரி கிளின்டனும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு தேவையான பண உதவிகளையும் வெடிகுண்டுகளையும் மறைமுகமாக சப்ளை செய்ய ஆரம்பித்தார்கள் அவர்களின் நோக்கம் எப்படியாவது சிரியாவை வீழ்த்தி பஷார் அல் அசாத்தை வெளியேற்றுவது ஆனால் அல் அசாத் அத்தனை எளிதில் தோற்கக்கூடிய மனிதர் அல்ல ஐஎஸ்ஐஎஸ் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதை அறிந்த அசாத் உடனடியாக ரஷ்ய உதவியை நாட அதிபர் புதின் உடனடியாக உதவ ஆரம்பித்தார் அதனுடன் ஈரானும் சேர்ந்து கொள்ள எங்கு நோக்கினும் குண்டு ஆரம்பித்தது அமெரிக்கா வசமாக நாடுகளின் கண்டனம் வர ஆரம்பித்ததும் அமெரிக்கா துருக்கிய இஸ்லாமிய சர்வாதிகாரியான எட்ரோக்கன் மற்றும் சிரியா சிறுபான்மை இனமான குர்த்துக்களுடன் சேர்ந்து கொண்டு ஐஎஸ்ஐஎஸ்ஐ தாக்குவது போல நடிக்க ஆரம்பித்தது அதே சமயம் அமெரிக்காவில் இருந்தும் ஐரோப்பியாவில் இருந்தும் மூளை செலவை செய்யப்பட்ட முஸ்லிம் இளைஞர்கள் துருக்கி வழியாக சிரியாவிற்குள் சென்று ஐஎஸ்ஐஎஸ் சேர்வதனை தடுக்கவில்லை இப்படியாக அந்த பகுதி முழுவதும் இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டு பேரழிவை சந்தித்திருக்கிறது பசார் அல் அசாத்தை விரட்டியடிக்கும் ஒபாமாவின் ஹில்லாரியின் கனவு இறுதி வரை நிகழவில்லை ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் எனவே ஐஎஸ்ஐஎஸ் கிடைத்து வந்த உதவிகள் நின்று போயின மெல்ல மெல்ல தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்த ஐஎஸ்ஐஎஸ் தலைவனான எவராலும் பிடிக்கவே இயலாது என்றறியப்பட்ட அல் பக்தாதியின் கொலையில் வந்து நின்றிருக்கிறது இனிமேலாவது ஈராக்கிலும் சிரியாவிலும் அமைதி திரும்புமா என்றால் இல்லவே இல்லை என்பதுதான் எனது திட்டவட்டமான பதிலாக இருக்கும் பேரழிவு உண்டாக்கும் குரானிய சிந்தனைகள் மாற்றம் பெறாத வரை முஸ்லிம்கள் அல்லாத காபிர்களை கொல்வது அல்லாஹ் தனக்கிட்ட கட்டளை என ஆயுதங்களை தூக்கித் திரியும் கூட்டமாக கூடினால் தங்களை வீரர்களாக நினைத்து கொள்ளும் துப்பாக்கி கையில் இருந்தால் தன்னை வீரனாக நினைக்கும் கடைசி முஸ்லிம் இருக்கும் வரை உலகில் சமாதானம் என்பது வர வாய்ப்பே இல்லை என்பதே என்னுடைய உறுதியான கருத்து அது தவறான கருத்தாக இருப்பின் என்னை விடவும் மகிழ்ச்சி அடைபவன் எவனும் உலகில் இல்லை ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவானதே நன்றி